அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் அந்த பகுதியில் கூடியிருந்த வாக்காளர்களிடம் அதிமுக பெண் வேட்பாளர் லீலா பழனிசங்கர் வாக்குகளை சேகரித்தார். நெல்லை மாநகராட்சியின் 14வது வார்டு அதிமுக வேட்பாளராக லீலா பழனிசங்கர் போட்டியிடுகின்றார். சாந்த குணமும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்கும் விதமும் அவரின் தனித்துவம் பெற்றவராக சுட்டிக்காட்டுகிறது. 14வது வார்டுக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் பகுதிக்கு சென்ற வேட்பாளர் லீலா பழனிசங்கர் அங்குள்ள முப்பிடாதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அதன் பின்னர் அங்கு திரண்டு நின்ற பெண்களிடமும் பொதுமக்களிடமும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அங்கு நின்று கொண்டிருந்த மக்களிடம் அந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அறிந்தவர், தான் வெற்றி பெற்று பதவிக்கு வந்த சில நாட்களில் அப்பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை வசதி, மின் வசதி போன்றவற்றை விரைவில் நிறைவேற்றிட மாமன்றத்தின் குரல் கொடுப்பேன் என அவர் உறுதி கூறினார். பிரச்சாரத்தின் போது அதிமுக வட்ட செயலாளர் MS வேலு, பரமசிவன், கட்டவேலு, மாரியப்பன், கணேசன், கோவிந்தன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் வேட்பாளர் லீலா பழனிசங்கருடன் இணைந்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். யாரு?